ஹெல்மெட் போடுறதால முடிக்கூடாது உண்மையா சார் ஹெல்மெட் போட்டால் உயிர் தான் காப்பாற்றும் அதை என்ன பண்ணாது ஹெல்மெட் ஹெல்மெட் போட்டு நம்ம என்ன எத்தனை மைல்ஸ் ஓட்டுறோம் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுறோம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஹெல்மெட் போடுறாங்கன்னு வச்சு நான் சொல்கிறேன் கேளுங்க அதாவது சயின்டிஃபிக்காக சொல்லணும் ஒரு நாளைக்கு நீங்கள் பத்து மணி நேரம் ஹெல்மெட் போட்டால் கூட உங்களுக்கு முடி கொட்டாது ஓகே அதுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்லை என்ன தெரியுங்களா ஆகும் புரிஞ்சுக்கணும் அதில் ப்ராப்ளம் ஹெல்மெட் போட்டால் உள்ளுக்குள்ளே அந்த புழுக்கத்தினால வேர்க்கும் அந்த வேர்வை எங்கே தங்கும் ஸ்கேலில் மண்டைத்தோலில் தங்கும் முடி இருக்கிற இடம் எது அந்த மண்டைத்தோல் ஸ்கேல்ப் இடம் அந்த இடத்துல உப்பு படிய படி அந்த உப்பு இரிட்டேட் பண்ணும் அப்போ வந்து வெளியில் இருக்க காற்று போகாது உள்ள நமக்கு நம்ம எப்படி மூக்கு துவாரம் வழியாக மூச்சு விடுறோமோ அந்த மாதிரி நம்ம மயிர்கால்கள் இருக்குது இல்லையா ஃபாலிக்கல்ஸ் அதுவும் வந்து மூச்சு விடும் நம்ம வேர்வை அந்த வேர்வை வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் அழுக்கு சேரும் நம்ம வேறு அதில் தேவையில்லாமல் எவ்வளோ என்ன மற்ற எண்ணெயெல்லாம் தேய்ச்சி விடுவோம் எல்லாத்துலேயும் சேர்ந்து அழுக்கு சேர்ந்து உள்ளுக்குள்ள ஆக்சிஜன் போகாதனால தான் முடி கொட்டுதே தவிர ஹெல்மெட்னால முடி கொட்டாது சப்போஸ் நான் ஹெல்மெட் போடுறேன் சார் எப்படி முடி கொட்டாம பாத்துக்கணும் வந்து ஹெல்மெட்டை கட்டி வீட்டுக்கு வரீங்களா ஷவரை திறந்து விட்டு நல்ல பச்சை தண்ணில குளிங்க ஓகே டெய்லி கூட தலை குளிக்கலாமா அது டெய்லி டெய்லி தான் குளிக்கணும் சி தலைக்குன்னு தலையா குளிக்கூடாது குளிக்கிறதுனாலே ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் குளிக்கிறதுனாலே இருந்து கால் வரைக்கும் குளிக்கிறது தான் குளிக்கணும் நம்ம தான் பார்ட் பார்ட்டா இன்ஸ்டால்மெண்ட்ல தலைக்கு ஒரு நாள் குளிக்கும் உடம்புக்கு ஒரு நாள் காலுக்கு ஒரு மாட்டி அப்படிலாம் குளிக்க கூடாது குளிக்கிறது வந்து இப்போ டெய்லி ஷாம்புலாம் எதுவுமே போடவானா ஜஸ்ட் ஷாம்பு எந்த கம்பெனி வாங்கினீங்கனாலும் வாங்கிட்டு அப்படியே யூஸ் பண்ணாமல் அதில் ஒரு ஈக்குவல் போர்ஷன் ஆஃப் வாட்டர் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய இது குறைஞ்சிரும் அந்த கெமிக்கல் நேச்சர் குறைஞ்சிரும் யூ கேன் அப்ளை தட் நான் ஒரு நாளைக்கு ரெண்டு இல்லை மூணு முறை குளிப்பேன் அதுவும் தலை தான் வாஷ் பண்ணாமல் நைட் தூங்க போக முடியாது என்னால் அதேமாதிரி ஒரு ஷூட்டிங் கிளம்புறேன்னா தலை வாஷ் பண்ணால் போக முடியாது பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கீங்களே அப்படியே இருக்கேன் இல்லை நான் சொல்கிறது வந்து எதுவுமே புக்கை ரெஃபர் பண்ணி சொல்லலை என்னோடய வாழ்க்கையில் நான் தான் சொல்கிறேன் இப்போ வந்து ஹேரை பற்றியும் ஹெல்த்தை பற்றியும் உணவை பற்றியும் காலையில் எழுந்துக்கிற பிரம்ம பற்றியும் சொல்கிறது வந்து வாட் எவர் ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ்டு I am giving it to others.